Hello everyone, in today's video we are going to learn some vocabularies that starts with the M alphabet. Let's get started. First one, martyrs. Martyrs appadina tyagigal. Martyr appadina tyagi appadinadu. February 14 appadinave Valentine's Day ellarku nyabagam varum, ana indiyargalukku mattum andha Pulwama attack appingiradhu dhaan nyabagam varum. Adhula nariya ranuva veerargal naattukaga thangaludaiya uyira thyagam senjanga. Andha thyagigala innikku namma ninaivu koorunom, avangalukku thala vanangalam. So andha thyagi abdingiradhukku martyrs, martyr, 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 adhu martyr pronounce pannakoodadhu, martyr abdinda solanum. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, I bow down to the brave martyrs. I bow down to the brave martyrs. அந்த வீர தியாகிகளுக்கு நான் தலை வணங்குறேன் அப்படிங்கறது ஏதோன்னு. So everyone should bow down to the brave martyrs of Pulwama attack. Pulwama attackல இறந்த அந்த தியாகிகளுக்கு ஒவ்வொருத்தரும் தலை வணங்கணும் அப்படிங்கறது. So martyr அப்படினா தியாகிகள், நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்குறவங்க, கொண்ட கொள்கைக்காக உயிரை கொடுக்குறவங்க பேர் வந்து மார்டர்ஸ். அந்த தியாகம் அதுக்கு வந்து மார்டர்டம், மார்டர்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், மிராக்கிள். மிராக்கிள்னா அதிசயம் அல்லது அற்புதம். இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்ப படங்களில், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிராக்கிள் அப்படின்னா அதிசயம் அல்லது அற்புதம். யூ டோன்ட் வரி, மிராக்கிள் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் அப்படின்னா, நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக்னானிமஸ். மேக்னானிமஸ் அப்படின்னா பெருந்தன்மையுடைய, பெருந்தன்மையான, அந்த மாதிரி மீனிங் வரும். இதுக்கு வந்து இந்த பெருந்தன்மைங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய உள்பொருள் கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராச்சும் ஒருத்தங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அதை ஒரு சிலவங்களாம் மன்னிச்சிடுவாங்கள்ல, அப்போ சொல்லுவோம், ஏ அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணிடுவாங்க, பெரிய பெரிய உதவிகள் மற்றவங்களுக்கு செய்வாங்க, அதை அவங்ககிட்ட சொல்லப்போனால் நான் எதுவுமே பண்ணலை, நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவோம்ல, அது வந்து உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு. ஸோ இந்த மெக்னானிமஸ் அப்படின்னா பெருந்தன்மை உடைய, அதில் வந்து அதிக இரக்கம் கொண்ட, அதிக கருணை கொண்ட, மற்றவங்களுடைய தப்பை வந்து எளிதில் மன்னிக்கக்கூடிய, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மெக்னானிமஸ் அப்படின்றது. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, ராஜு இஸ் அ மேக்னானிமஸ் மேன். ராஜு இஸ் அ மேக்னானிமஸ் மேன்னா அவங்க ரொம்ப ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மிசரி. மிசரி அப்படின்னா துன்பம். மிசரினா துன்பம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, உமாராணிஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி. உமாராணிஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி. அவங்களுடைய வாழ்க்கை முழுக்கமே துன்பங்கள் நிறைந்தது அப்படிங்கிறது. ஸோ மிசரினா துன்பம். நெக்ஸ்ட் ஒன், மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ் அப்படின்னா மிகச்சிறந்த அப்படின்னு அர்த்தம். ஒரு படைப்பாளியுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு, அதுக்கு வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷேக்ஸ்பியர்ஸ் மாஸ்டர் பீஸ் இஸ் ஹேம்லெட். ஷேக்ஸ்பியர்ஸ் மாஸ்டர் பீஸ் இஸ் ஹேம்லெட். ஷேக்ஸ்பியருடைய சிறந்த படைப்பு வந்து ஹேம்லெட். இல்லை என்ன பண்ணலாம், நண்பன் இஸ் விஜய் சார்ஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். நண்பன் படம் வந்து விஜய் சார் நடித்த சிறந்த படம் அப்படின்னு. ஸோ மாஸ்டர் பீஸ் அப்படின்னா மிகச்சிறந்த அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், மேட். மேட்னா பைத்தியம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆர் யூ மேட் அப்படின்னா என்ன, உனக்குனா பைத்தியமா, உனக்குனா பித்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ மேட் அப்படின்னா பித்து பிடித்த. நெக்ஸ்ட் ஒன், மெட்டர்னல். மெட்டர்னல் இந்த வார்த்தையும் வந்து காமனாக ஒன்று. மெட்டர்னல் அப்படின்னாவே தாய் வழி அப்படின்ற மாதிரி. இது வந்து எங்கள் அம்மா வழி சொந்தம் அப்படின்னு சொல்லணும்ல, அம்மா வழி. ஸோ அதுதான் வந்து மெட்டர்னல். ஷி இஸ் மை மெட்டர்னல் ஆண்ட். ஷி இஸ் மை மெட்டர்னல் ஆண்ட். ஷி இஸ் மை மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னா இது எங்கள் அம்மா வழி அங்கிள், இது எங்கள் அம்மா வழி ஆண்ட் அந்த மாதிரி. ஸோ மெட்டர்னல் அப்படின்னா தாய் வழி சார்ந்த. நெக்ஸ்ட் ஒன், மன்யோர். மன்யோர் அப்படின்னா வந்து உரம்,
உரம், அதுவும் இந்த எரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த அனிமல்ஸ் உடைய அந்த வேஸ்ட்டு, அந்த சாணத்திலிருந்து வர்றது வந்து மன்யூர், உரம், எரு அப்படின்னு சொல்லுவோம். யூஸ் நேச்சுரல் மன்யூர் ஃபார் பிளான்ட்ஸ், யூஸ் நேச்சுரல் மன்யூர் ஃபார் பிளான்ட்ஸ் அப்படின்னா செடிங்களுக்கு வந்து அந்த இயற்கை உரம் அல்லது எருவை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் மிராஜ். மிராஜ் அப்படின்னா வந்து கானல் நீர். இப்போல்லாம் கோடை காலத்தில் தெரியும்ல, அப்படியே தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே தண்ணி இருக்கா. ஸோ அதுதான் வந்து மிராஜ். மிராஜ்னு சொல்லக்கூடாது, மிராஜ், மிராஜ் அவ்வளோதான், ஒரு மாதிரி சவுண்ட். மிராஜ் அப்படின்னா வந்து கானல் நீர். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் இஸ் ஜஸ்ட் அ மிராஜ். அ ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் இஸ் ஜஸ்ட் அ மிராஜ். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை அப்படிங்கிறது கானல் நீர் மாதிரி, கண்டிப்பாக அது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. திஸ் ஒன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ, பை.